ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் ஈஸியாக டேபிள்ஸ் எப்படி எழுதுறதை பற்றி கற்றுக்க போகிறோம். இப்போ 13 டேபிள்ஸ் வேணும்னு வச்சுக்கோங்களேன். 13 முதல் நம்பர் பாருங்க, இங்கே 111 இருக்குது. அப்போ முதல்ல 1 டேபிள் எழுதிக்கோங்க. ஏன்னா 1 டேபிள்னா அதே நம்பர் தானே வரும், அதனால 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லி இங்கே 10 வரைக்கும் எழுதிக்கலாம். இது ஈஸியாக நம்மளால் எழுதிட முடியும். இது வந்து எத்தனை டைம்ஸ் வேணுமோ அந்த நம்பரை நம்ம அப்படியே எழுதுறோம், அவ்வளோதான். அடுத்து 13 நெக்ஸ்ட் நம்பர் வந்து 3 தானே, அப்போ பக்கத்தில் 3 டேபிள் எழுதுங்க. 3 1s are 3, 3 2s are 6, 3 3s are 9, 3 4s are 12, 3 5s are 15, 3 6s are 18, 21, 24, 27, 30. இப்படி கிடச்சிச்சா. இதில் நம்ம இந்த இதில் 3 டேபிள்லேருந்து யூனிட் பிளேஸோட நம்பரையும் இங்கேருந்து 10th பிளேஸோட ஆன்சரையும் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட ஃபைனல் ஆன்சர் அதுதான். இதில் ஒரே ஒரு நம்பர் தான் இருக்காங்க, அதனால 13 அப்படியே வந்துடும். இதுலேயும் ரெண்டுத்துலேயுமே ஒரு ஒரு நம்பர் தான் இருக்காங்க, அதனால அவங்களை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஸோ எழுதியாச்சு. இந்த மாதிரி இப்போ இதில் வந்து 12 நம்பரில் யூனிட் பிளேஸில் 2 அப்படியே வரும், ஆனால் இந்த 1 வந்து 10th பிளேஸில் இருக்குது, அதனால இது இந்த 10th பிளேஸ் கூட ஜாயின் பண்ணிவிடும். 1+4 என்னென்னு பார்க்கணும், 5. அப்போ 52 அப்படின்னு எழுதணும். இங்கே வந்து 5 இங்கே 15 இருக்குது. 15 மட்டும் தான் யூனிட் பிளேஸோட வேலை. இந்த 10th பிளேஸ் இந்த 10th பிளேஸோட ஆட் ஆகிடும். அப்போ முதல்ல 6, அதுக்கப்புறம் 5. அதே மாதிரி இங்கே இருக்கிற இந்த 10th பிளேஸ் எல்லாத்தையும் இது கூட ஜாயின் பண்ணிவிடுவாங்க. 1+6 வந்து என்ன வரும், 7 வரும். பக்கத்தில் இந்த 8 அப்படியே போட்டுக்க வேண்டியதுதான். இந்த 2 இது கூட ஜாயின் பண்ணால் 91, இங்கே 2 இங்கே ஜாயின் பண்ணால் 104, இங்கே 117, இங்கே 3 10 கூட ஜாயின் பண்ணால் ஆட் பண்ணும்போது 13 வரும். யூனிட் பிளேஸில் 0 இருக்கிறதுனால நம்ம 130 அப்படின்னு எழுதணும். இது வந்து எந்த டேபிள்ஸ்க்கும் நமக்கு யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நமக்கு 26 டேபிள் வேணும்னு வச்சுக்கோங்களேன். இதோட முதல் நம்பர்ஸை பாருங்கள், எல்லாமே 2, 2, 2 இருக்கு. அப்போ முதல்ல 2 டேபிள் எழுதிக்கோங்க. 2, 4, 6, 8, 10 இந்த மாதிரி எத்தனை, அதாவது இங்கே இந்த 1s are 2s are இருக்குல்ல, இதை 2 மல்டிபிள் பண்ணி 2 1s are 2 2s are எழுதுன மாதிரி அர்த்தம். இங்கே 2 இருந்தால் 2 டேபிள் எழுதிக்கோங்க. அடுத்து 10th பிளேஸில் இங்கே, சாரி, ஆக்சுவலாக அந்த யூனிட் பிளேஸில் 6 இருக்குது. அப்போ 6 டேபிள் எழுதிக்கோங்க. 6 1s are 6 2s are 6 3s are 4s are 5s are இப்படி எழுதிக்கணும். ஸோ இங்கேருந்து யூனிட் பிளேஸையும் இங்கேருந்து 10th பிளேஸையும் நம்ம செலக்ட் பண்ணி எழுதிட்டு அதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சராக இருக்கும். யூனிட் பிளேஸ்லேயும் 10th பிளேஸ்லேயும் ஒரு நம்பர் தான் இருந்ததுன்னா அப்படியே எழுதிக்கலாம். இங்கே இந்த மாதிரி 2 நம்பர் இருந்ததுன்னா யூனிட் பிளேஸில் இருக்கிற இந்த செகண்ட் நம்பர் வந்து 10th பிளேஸோடது, அதை இங்கே ஆட் பண்ணிவிடுவாங்க. அப்போ இது 52 கிடைக்கும். அதே மாதிரி இந்த 1 இங்கே அனுப்பிட்டோம்னா இது 78, இந்த 2 இங்கே அனுப்பிட்டோம் அப்படின்னா 10 ஆகிடும். இங்கே 4 இருக்குது யூனிட் பிளேஸில். அதே மாதிரி இந்த 3 எங்கே அனுப்பிட்டோம்னா 13, இங்கே 0 இருக்கிறதுனால 0 வரும். 130 தான் உங்களோட கரெக்டான ஆன்சர். இப்போ 38 டேபிள்ஸ் வேணும்னு வச்சுக்கோங்களேன். முதல் நம்பர் 3 இருக்கிறதுனால முதல்ல 3 டேபிள் எழுதிக்கலாம். 3, 6, 9, 12, 15 இப்படி எழுதிக்கணும். ரெண்டாவது நம்பர் 8 இருக்கிறதுனால இங்கே 8 டேபிள்ஸ் எழுதிக்கணும். 8 1s are 8, 8 2s are 8 3s are 8 4s are 8 5s are இப்படி எழுதிட்டு இப்போ யூனிட் பிளேஸையும் 10th பிளேஸையும் எழுதணும். ஒரே நம்பர்னு அப்படியே எழுதிக்கலாம். இதுலேருந்து யூனிட் பிளேஸை மட்டும்தான் நம்ம எடுக்கணும். 10th பிளேஸ் இருந்தால் இங்கே எழுதிக்கணும். இப்போ இதில் 16 6 மட்டும்தான் யூனிட் பிளேஸில் இருக்குது. இந்த 1 இவங்க கூட போய் ஜாயின் ஆகி 76 ஆகும். இப்போ இங்கே 9 and 24 இருக்குது. 4 மட்டும் தான் யூனிட் பிளேஸில். அப்போ இந்த 2 இந்த 10th பிளேஸ் கூட போயிடுச்சுன்னா 9 and 2 ஆட் பண்ணால் 11, இங்கே 4 அப்படியே வரும். அதே மாதிரி இங்கே 12 கூட இந்த 3 ஆட் பண்ணால் 15, இந்த 2 அப்படியே வந்திருக்கும். இந்த 4 இங்கே ஆட் பண்ணிவிடுவாங்க. அப்போ 19, 0 வரும். இதுதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர்